ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஹேண்ட் வாஷ். ஸோ ஹேண்ட் வாஷ் வந்து நம்ம வீட்டிலேயே வந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இது பார்த்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான முறையில், அதுவும் மிக குறைந்த விலையில் செலவாகக்கூடிய வகையில் நம்ம வந்து ஹேண்ட் வாஷ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத நான் வந்து ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சோப்பு. சோப்பு பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச சோப்புங்கிறத விட நான் வந்து ஒரு 10 ரூபா அப்படிங்கிற மாதிரி வாங்கியிருக்கேன். இதனுடைய வந்து பார்த்தீங்கன்னா 50 கிராம் 50 கிராம் தான். ஸோ இது வந்து 10 ரூபீஸ் தான். ஸோ உங்களுக்கு 50 கிராம் உள்ள சோப்பில் உங்களுக்கு எந்த பிராண்ட் வந்து பிடிக்கிறக்கோ அந்த சோப்பு கூட நீ வாங்கிக்கலாம். ஸோ பழைய சோப்பு இருந்தால் கூட எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிளிசரின். கிளிசரின் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 5 ரூபீஸ் தாங்க. நீங்கள் பக்கத்தில் கடையில் போய் கேட்டீங்கன்னா தந்துருவாங்க உங்களுக்கு 5 ரூபீஸில் ஒரு கிளிசரின் வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வாட்டர். வாட்டர்னோடய உங்கள் வீட்டில் இருக்கிற போர் வாட்டர்லாம் எடுத்து யூஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அது வந்து இதுக்கு வந்து செட் ஆகாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஆர்ஓ வாட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆர்ஓ வாட்டர் வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 300 ml தான் வாட்டர் வந்து வச்சுருக்கிறேன். ஸோ இது வந்து இதுவே போதுமானதான். ஆனால் நான் கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா இந்த வேப்பலை, வேப்பலையும் பிடிங்கி வச்சுருக்கிறேன். ஸோ இது எதுக்கு அப்படின்னா, நம்ம கையில் வேறு ஏதாவது கிருமி அதிகமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்கமே, அது வந்து உடனே வந்து போக்குறதுக்கு இந்த இயற்கையான முறையில் நம்ம வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து ஹேண்ட் வாஷ் வந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போவோம், அது எப்படிங்கிறத பற்றி நம்ம வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், சோப்பை வந்து வெளியே எடுத்துருவோம். அந்த சோப்பு வந்து கவரை வந்து பிரித்து சோப்பை தனியாக எடுத்து வச்சுருவோம். எடுத்து ஏதாவது ஒரு பாத்திரத்தில் கூட எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு சின்னதாக ஒரு பிளாஸ்டிக் மூடி இருந்தது, அதை எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் அந்த பஜ்ஜி சீவாங்க பார்த்தீங்களா, பஜ்ஜி செய்கிறதுக்காக சீவாங்க பார்த்தீங்களா, அதை எடுத்துக்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக துகளாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல நம்ம வந்து சோப்பை வந்து சீவுறோம். சின்ன சின்ன பொடி பொடி துகளாக வந்து நம்ம வந்து சீவணும் அப்படின்னா அது வந்து மெல்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் வேகமாக மெல்ட் ஆகிரும். சோப்பை போட்டு நம்ம வந்து மெல்ட் பண்ணோம் அப்படின்னா டைம் ஆகும் அப்படிங்கிறதுக்காக வந்து ஃபுல்லாகவே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இதில் வந்து சீவி எடுக்கிறோம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இதில் வந்து ஃபுல்லாக வந்து அந்த சோப்பு ஃபுல்லாகவே வந்து சீவி பவுடர் மாதிரி நம்ம வந்து ஆக்கிறது பார்த்தா சின்ன சின்ன துகள் மாதிரி வந்து நம்ம வந்து சீவி வச்சுக்கிறோம். நீங்கள் வந்து அதை சோப்பை வந்து நுணுக்கி போடலாமா இல்லை இதை வந்து கட் பண்ணி போடலாமா அப்படிங்கிறத கேட்காதீங்க. அது பண்ணலாம், பட் அதுக்கு வந்து நேரங்கள் ஜாஸ்தியாக எடுத்துக்கிடும், மெல்ட் ஆகிறதுக்கு டைம் ஆகும். அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி துகள் மாதிரி சீவி போடுறோம். ஸோ அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ சீவுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த துகள் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா. அழகாக பார்க்க எவ்வளோ சூப்பராகவே இருக்குது. நான் வந்து லக்ஸ் சோப்புனால ரோஸ் கலர் இருக்கிற பார்க்க அழகாக இருக்குது. பட் இது இப்போ துகள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இதாகிடுச்சு, துகள் சின்ன சின்ன துகள் மாதிரி இருக்குது. இதை வந்து நம்ம வந்து அடுப்பில் போட்டோம் அப்படின்னா சீக்கிரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா மெல்ட் ஆயிரும். ஸோ ஓகே, இப்போ நமக்கு பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம தனியாக வச்சுருவோம். ஸோ ரெடி ஆகிடுச்சு. மறுபடியும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அடுப்பில் வந்து ஒரு பாத்திரத்தை வைக்கிறோம். பாத்திரத்தை வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்ஓ வாட்டர், ஆர்ஓ வாட்டர் வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம இதில் ஊற்றிடுவோம். ஸோ ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணியை வந்து நல்லா ஹீட் பண்ண விடுங்க. ஹீட் நல்லா ஹீட் ஆகிற வரைக்கும் வச்சிட்டிங்க அப்படின்னா, ஸோ வேப்பிலையை வந்து பிடிங்கி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த வேப்பிலை அப்படியே போட்டுறாதீங்க. விலையை மட்டும் நல்லா வந்து தண்ணியை வந்து எடுத்து அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த காம்பை கூட கீழே போட வேண்டாம், அதையும் வந்து தண்ணிக்குள்ளே போட்டுருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு வேப்பம் குச்சி மாதிரி ஒடிச்சு வச்சுருக்கிறேன். இந்த குச்சி எதுக்காக அப்படின்னா, வேப்பையிலையும் குச்சியும் இல்லை இருக்கக்கூடிய எசன்ஸ் எல்லாமே வந்து இந்த தண்ணி வந்து உறிஞ்சிரும். தண்ணி உறிஞ்சதுனால அந்த தண்ணியுடைய சோப்பு வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு வந்து கிருமி, கையில் இருக்கிற கிருமி எல்லாம் வந்து சீக்கிரமாக வந்து கொன்றுடும் அப்படிங்கிறதுக்காக தான் இது வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்களும் வந்து இதை வச்சு குச்சியை வச்சு பண்ண தான் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனா கரண்டி, இல்லைனா கரண்டி வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சரி ஓகே, இப்போ வந்து நம்ம கிண்டி எடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த தண்ணியை வந்து இன்னொரு பாத்திரத்தில் வந்து ஃபில்ட்ரு பண்ண போகிறோம். ஸோ ஃபில்ட்ரு பண்ணாமல் அப்படியே வந்து ஊற்றாதீங்க. ஃபில்ட்ரு பண்ணிங்கன்னா கொஞ்சம் நமக்கு வந்து தண்ணி மட்டும் கிடச்சிரும், இல்லைனா அந்த இலையெல்லாம் வந்து துகுடு துகுடாக இருக்கும், அதெல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த பேஸ்ட் வந்து கிடைக்காது. அதனால் கண்டிப்பாக வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. ஃபில்ட்ரு பண்ண தண்ணியை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டு. ஃபில்ட்ரு பண்ணாமல் யூஸ் பண்ண வேண்டாம். சரி, இப்போ வந்து தண்ணி பார்த்தீங்கன்னா கலர் வந்து சேஞ்ச் ஆச்சு பார்த்தீங்களா, அப்படியே க்ரீன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த அளவுக்கு வந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து தண்ணியை வந்து ஃபில்ட்ரு பண்ணோம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்னொரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அந்த ஃபில்ட்ரு பண்ண தண்ணியை வந்து இதில் ஊற்றுறோம். ஊற்றுனதும் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஹீட் பண்ணுங்கள். ஹீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சோப்பு வந்து துகள் துகளாக வந்து சீவி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த சோப்பு வந்து இப்போ வந்து நம்ம வந்து இந்த தண்ணிக்குள்ளே வந்து போடுறோம். இதை தட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணியும் ஹீட்டாக இருக்கிறதுனால லைட்டாக மெல்ட் ஆகும். பட் என்ன, எல்லா இடத்துலையும் வந்து மெல்ட் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்காது. அதனால் அந்த குச்சியை வச்சு நல்லா கிண்டி விடுங்க.
கிண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா துகள் வந்து அங்கங்கே சின்ன சின்னதாக நின்றுட்டே இருக்கும். ஸோ அந்த குச்சி வச்சு லைட்டாக குத்தி குத்தி விட்டிங்கன்னா அந்த துகள் எல்லாமே வந்து கரைஞ்சிரும். நல்லா துகள் இருக்குதா இல்லையா, கட்டி இருக்குதா இல்லையாங்கிறத பார்த்து நல்லா கிண்டி எடுங்க. கிண்டி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா கொதிக்க ஆரம்பிக்கும். ஸோ கொதித்தாலும் பரவாயில்ல, அது உள்ளே இருக்கிறது வந்து எல்லாமே கரைஞ்சிருச்சா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணுங்கள், பார்த்துக்கோங்க. துகள் வந்து போட்டு அதை வந்து கரையிறதுக்கு இவ்வளோ நேரம் ஆகுது, நம்ம வந்து கட்டி கட்டியாக போட்டால் இவ்வளோ நேரம் ஆகும். ஸோ அதனால் கட்டி கட்டியாக போடுறதோட இது பெஸ்ட்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கிளிசரின், நம்ம கிளிசரின் வாங்கினதை வந்து நம்ம வந்து இதில் என்ன பண்ணுறோம், ஊற்றுறோம். ஊற்றுறதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நல்லா மறுபடியும் கிண்டி விடுங்க. அந்த கிளிசரின் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். நம்ம எப்படி அந்த இது கிளிசரின் மிக்ஸ் ஆனால் மட்டும்தான் பேஸ்ட்டு வந்து நல்லாவே வரும். அதனால் வந்து கிண்டி விட்டதுக்கு அதுக்கப்புறம் வந்து காய வச்சுருங்க. காய வச்சதுக்கப்புறம் ரொம்ப கட்டி சேர விட்றாதீங்க. ஸோ நான் வந்து காய வச்சதுனால எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கட்டி சேர்ந்துருச்சு. ஸோ கட்டி சேர்ந்ததுனால நம்ம என்ன பண்ணால் மறுபடியும் ஒரு வேலை, இப்போ பாருங்கள் கட்டி சேர்ந்ததுனால நம்ம என்ன பண்ணுறோம், இன்னொரு பாத்திரத்தை அந்த இதை வந்து நம்ம வந்து எடுத்து நல்லா கிண்ட வேண்டியிருக்குது. ஸோ ரொம்பலாம் கட்டியாகலாம், லைட்டாக தான் கட்டியாயிருச்சு. பட் அதை வந்து மறுபடியும் பேஸ்ட் மாதிரி செய்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், அதை எடுத்து நல்லா கிண்டி விட வேண்டியிருக்குது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி கட்டி லைட்டாக கட்டி சேர விட்றாதீங்க, அப்பப்போ டெஸ்ட் எடுத்து எடுத்து பாருங்கள். அந்த பேஸ்ட் வந்து நேச்சுராகவே கிடச்சிரும். பட் எனக்கு அதை வந்து நான் மிஸ் பண்ணதுனால தான் உங்களுக்கு நான் வந்து இப்போ கிண்டி காமிக்கிறேன். ஃபுல்லாக வந்து நம்ம வந்து இது வந்து பார்த்திங்கன்னா கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்குது. அது எல்லாமே வந்து கொஞ்சம் சின்ன சின்ன சின்னதாக கட்டி செய்கிற மாதிரியே தான் இருக்கும். அதெல்லாமே உடச்சி எடுத்து கரண்டி வச்சு தான் நான் வந்து ஃபுல்லாகவே கிண்டுறோம். கிண்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பர்ஃபெக்டான ஒரு பேஸ்ட் ரெடி வர வரைக்கும் வந்து அதை கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்குது. ஸோ பேஸ்ட் கிடைக்கிற வரைக்கும் கிண்டிகிட்டே இருங்க. பேஸ்ட் வந்து கிடச்சதுக்கப்புறம் நம்ம வந்து வாட்டரை மிஸ் பண்ண இந்த சின்ன பிளாஸ்டிக் பாட்டில் வந்து சும்மா வேஸ்ட்டாக ஆகாமல் இருக்கிறதுக்காக அதுக்குள்ளே வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த பேஸ்ட்டை வந்து அந்த பாட்டிலுக்குள்ளே போடுறேன். எல்லா பேஸ்ட்டையும் வந்து பாட்டுக்குள்ளே போட்டதுக்கப்புறம் அந்த மூடியில் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஹோல்ட் பண்ணலாம், ஹோல்ட் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வேஸ்ட்டான இன்னொரு எண்ணெய் பாட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே மூடி இருந்தால் கூட நீங்கள் அதை கூட ஹோல்ட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் அந்த மாதிரி தான் வச்சுருக்கிறேன். மேலே இருக்கிற மூடியை விட இன்னொரு எண்ணெய் பாட்டில் இருந்தால் வேஸ்ட்டு மூடி ஒன்று இருந்துச்சு, அதை வச்சு உள்ளே வச்சு சின்னதாக ஹோல்ட் பண்ணி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பேஸ்ட்டையும் வந்து உள்ளே ஃபுல்லாக போட்டதுனால நமக்கு வந்து கரெக்டாக ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ ஹேண்ட் வாஷ் வந்து செஞ்சிட்டோம். சின்ன பாட்டில் வந்து நம்ம வாட்டர்னு சொல்லிட்டா அந்த பாட்டிலே வந்து நம்ம வந்து இந்த க்ரீமை வந்து ஊற்றிட்டோம். ஸோ இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத வாங்க இப்போ டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ பார்த்தீங்களா எந்த அளவுக்கு நுர வருதுன்னு பாருங்க. ஸோ நம்ம செஞ்சது வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஸோ இதே போல நீங்களும் செஞ்சு பார்க்கலாம், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க, மறக்காம எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. இதே போல உங்களுக்கு தொடர்ந்து நிறைய வீடியோக்கள் வேணும் அப்படின்னா மறக்காம கீழே ரெட் கலர் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். கூட அது பெல் ஐக்கன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ அப்போ தான் நிறைய வீடியோக்கள் உங்களுக்கு நிறைய நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதே போல இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம். Thank you. Bye-bye.